இந்த முதல்ல குருவு நிறைய சரண் ஆயிட்டாரு பகவானுக்கு. அதனால அவர் சொன்னது ஹே போனாக்க போயிடுச்சு நாய். அதே அந்த சிஷ்யன் அந்த அளவுக்கு சரணாகவில்லை. அவர் சொன்னாலும் அதனுடைய இயற்கைப்படி, நாயுடைய இயற்கைப்படி அது மேலே குதிச்சுட்டு வரல. இங்கே எல்லோரும் மெக்கானிக் இல்லை. மெக்கானிக் ஆகணும் என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், செலவு பண்ணணும், சமயத்தை வீணாக்கணும் ஒரு மெக்கானிக்காக மாறுறதுக்கு. அதுக்கு தகுந்த பழி தான் அவனுக்கு அடிக்குது. அவன் சும்மா அவன் பார்க்குறாங்க இப்படி இப்படி அடித்தாலும் சரியாக போயிடுது. இன்னொருத்தன் அந்த அளவுக்கு மெக்கானிக் ஆகிறதுக்காக அவங்க அளவுக்கு பயிற்சி பண்ணவில்லை, சமயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நஷ்டம் புரியுதுங்களா? அதனால அந்த அவருக்கு அந்த பெருமைன்றது பகவான் கொடுக்கவில்லை. ரெண்டு மனிதர்கள் ஒரே வேலையை பண்ணாலும் ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ரிசல்ட் இல்லையா? எதற்காக எந்த அளவுக்கு அவங்க பகவானுக்கு சரணாகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சரண. இந்த உலகம் பேர் வந்து திவ்யமானது, தெய்வீகி ஏஷ குணமயி. தெய்வீகி ஹி என்னக்கா மட்டுமே, தெய்வம் தெய்வத்துக்கு குறிப்பிட்டது இந்த உலகம். தெய்வீகி ஏஷ குணமயி, பகவானுடைய குணங்கள் தான் இதெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. மம மாயா துரத்தை, என்னுடைய மகிமை மகிமையில இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. கிருஷ்ணா தெளிவாக சொல்கிறார், நம்ம எந்த அளவுக்கு பிஹெச்டி பண்ணாலும் இந்த புத்தி நம்மளுக்கு அந்த பிஹெச்டியில் வரவே வராது. நம்ம ரீசர்ச் பண்ணாலும் இந்த அளவு புத்தி வரவே வராது. என்ன புத்தி? எந்த புத்தி? இந்த உலகம் வந்து தெய்வீகமானது, அவருடைய ஆணை மேல தான் எல்லாமே ஓடும். நான் பிஹெச்டி பண்ணிட்டேன், நான் எது பண்ணாலும் ஓடுவேன்னாக்க ஓட்ட முடியாது. நன்றாக பாருங்கள் நான் சொல்றேன், இது தெய்வீகமானது. அதுக்கு தான் ராவணாசுரன், ஹிரண்யாட்சா, ஹிரண்யகசிபு, கம்சன், எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கோ அவங்க எல்லோரும் தேவதாராதனை பண்ணி சக்தி பெற்றாங்க. ஈஸ்வர தேவியை கும்பிட்டாங்க, பிரம்மாவை கும்பிட்டாங்க, காளிகா தேவியை கும்பிட்றாங்க, துர்கா எல்லாம் பண்ணாலும் கடைசியில் தோல்வி தான். இது தெய்வீகமான, தெய்வீகமானதுன்னா கிருஷ்ணாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. கிருஷ்ணாவுடைய அந்த சக்தி, உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி ஆன்மீக உலகத்தில் இருக்கும். அந்த தேவதை பேர் வந்து யோகமாயா. யோகா மீன்ஸ் லைக் யோகமாயா. அந்த யோகமாயா நம்மளுக்கு இந்த உலகத்தில் இந்த சுபத்ரா வருது. அந்த சுபத்ரா தேவி தான் யோகமாய, அது அந்த சக்தி, கிருஷ்ணனுடைய அந்த சக்தி. அந்த அம்மா தான் நம்மளுக்கு எல்லாம் பலத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்துக்கு. அவருடைய பாஹ்ய சக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, அது வந்து மகாமாயா. அந்த சக்திக்கு யோகமாயா, வெளியே இருக்கிற சக்திக்கு மகாமாயா. மகாமாயா யார் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னாக்க துர்கா தேவி. துர்கா தேவி, பார்வதி, இவெல்லாம் அந்த கேட்டகரியில் சேர்ந்தவர்கள். இது வந்து மகாமாயா. மகாமாயா என்றால் பகவானே இல்லை, நீயே பகவான், நீயும் பகவான் ஆகலாம். இந்த உலகத்தினுடைய இது. இப்போ நம்ம எல்லோரும் எது வந்தால் நம்ம எதிர்த்து பேசுகிறோம், நம்ம இது பண்ணுறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நானே தான் கண்ட்ரோலர் இருக்கணும், நானே தான் கண்ட்ரோலராக இருக்கணும், நானே தான் என்ஜாயராக இருக்கணும் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த குணமெல்லாம் கொடுக்குறது இந்த துர்கா தேவி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆஃப் கிருஷ்ணா. யாருக்கு ஏதாவது வேணும் பண்ணாக்க துர்கா தேவியை பூஜை பண்ணாலும் துர்கா தேவி பிரசன்னம் ஆகிடும், எல்லாம் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அவள் பகவான்ன்றதே தெரியாது. அந்த துர்கா தேவியை பகவான் நினச்சிக்கிறாங்க, நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறது. ஆனால் உனக்கு என்ன தேவையோ உனக்கு தெரியாது, அந்த அம்மாவும் கொடுக்காது. நீ கேட்காமல் போனால் அந்த அம்மா கொடுக்காது. இது நன்றாக நம்ம பிடிச்சிடணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கேட்டதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க பகவான் என்று. ஆனால் உனக்கு எது தேவையோ என்றது உனக்கு தெரியல. நீ என்ன கேட்குறோ அது மூலமாக உனக்கு என்ன நஷ்டம் நடக்க போதோ அது உனக்கு தெரியல. இது நன்றாக புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளுக்கு
என்ன வேணுமோ அது நமக்கு கேட்குறோம், அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வர கஷ்டங்கள் என்னமோ நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதன் மூலமாக நம்மளுக்கு நல்லது நடக்கும், இன்னொரு பெருமை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சங்கத்தை நம்மளுக்கு தெரியவில்லை, நம்மளும் கேட்கறதில்லை, அந்த அம்மா கொடுக்கறதும் இல்லை. இதிலே தான் போயிட்டுருக்கு. இதை உலகம் வந்து தெய்வீக வாழ்து அப்படின்னா மகாமாயோடையில் இதில் ஓடு கொண்டு இருக்கின்றது. அதே ஆன்மீக உலகத்துக்கு போனாக்கா யோக மாயாவுடைய மகிமையில் ஓடு கொண்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி இருக்கணும் நான் சொல்லிட்டேன், பிடிச்சதில்ல எல்லோருக்கும். நம்ம என்ன இருக்கணும், நானே தான் ராஜா, நானே தான் என்ஜாய், நானே தான் எல்லாம் பண்ணணும், வேற இன்னொருத்தர் வரக்கூடாது. அப்போ வந்து ஆகுது அகந்தை என்றது நம்மளுக்கு 100% அகந்தை இருக்கு. இதுல யோக மாயாக்கும் ஆன்மீக உலகத்தில் இருக்கின்றது. அது நம்மளுக்கு இங்க புரிய வைக்கிறதுக்காகவே கிருஷ்ணா பிறந்தார். கிருஷ்ணா பிறந்துட்டு அவ யசோதம்மகள் பெத்தவங்க வேற, தேவகி வசுதேவர்கள் இதில் நன்றாக பிடிச்சிருக்காது பௌதிகம். அதுக்கப்புறம் ஆன்மீக உலகத்துக்கு அவர் வந்து பிறந்த உடனே எங்க போறாரு, கோகுலத்துக்கு. அதுல இருந்து அப்புறம் பிருந்தாவனம் வந்துருந்தாங்க. அங்கே இப்போ அவங்க அவருடைய வளர்த்தவங்க யாரு, யசோதா நந்தா. அது ஆன்மீகம். அங்கே வந்து யசோதா அம்மா கிருஷ்ணனை பகவான் என்று நினைக்கிறது. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பிள்ளைக்கு எந்த விதமான கஷ்டம் வரக்கூடாது, அவருடைய ஆனந்தமே என்னுடைய ஆனந்தம். அது வந்து சாட்சாத்து அவர் அந்த அம்மாவுடைய பிள்ளை இல்லை, பெற்ற பிள்ளை இல்லை, ஆனாலும் கண்ணன், கண்ணன் பகவான். பகவானுக்கு நம்ம எப்படி சேவை பண்ணணுமோ இது வந்து யோக மாயாவுடைய மகிமை. யோக மாயா வந்து கிருஷ்ணரை அங்கே இருந்து கிருஷ்ணரை இங்கே கொண்டு வந்து இங்கே பிறந்த துர்கா தேவி அங்கே கொண்டு போய் வச்சார். இதெல்லாம் யோக மாயா. இது நன்றாக நமக்கு இப்போ நம்ம இருக்கிறது எந்த மாயில் இருக்கின்றோம், நம்ம இருக்கிறது எந்த மாயில் இருக்கின்றோம், அதே இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், யாருடைய மகிமையில் இருக்கணும். இதே உலகத்திலே இது பிருந்தாவனத்திலே யசோதம்மா இருந்தது, அங்கே மகாமாய மகிமை இருந்தாலும் அதுவே ஓவர் இது பண்ணுறது, ஓவர் கேஸ்ட் பண்ணுறது யோகமாயா இல்லையா. யசோதம்மாவுக்கு மகாமாயம் ஒன்றும் பிடிக்காது, அந்த மாதிரி டச் பண்ணாது. மகாமாயா யசோதம்மாவே நந்த பாபாவே எல்லாம் டச் பண்ணாது இல்லையா. ஏன் என்றால் அவங்க வந்து மகா யோக மாயாவில் இருக்கிறோம். ஸோ நம்மளும் இந்த உலகத்தில் இந்த மகாமாயாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை விட்டு விட்டு கிருஷ்ணரை ஏற்றி கொண்டால் கிருஷ்ணன் நம்மளுக்கு யோக மாயாவுடைய மகிமையை கொடுப்பான். புரியுதுங்களா, கிருஷ்ணர் கொடுத்தது தான் அந்த குருவுக்கு. குருவுக்கு சொன்னாங்க நான் ஏ போ, அது சொன்னாக்க நாய் போயிடும். சாதாரண மக்கள் சொன்ன போக முடியாது. சாதாரண மக்கள் மகாமாயில் இருக்கிறாங்க, குரு வந்து யோக மாயில் இருக்கிறார். மெக்கானிக் இதில் பாருங்க, இந்த மெக்கானிக் ஆகணும் என்ற பௌதிக காரியம், பௌதிக காரியம் ஆகணும்னாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அவன் எத்தனை ஆண்டுகள் இந்த மெக்கானிக் படித்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்று பர்ஃபெக்டான அதனுடைய பரிதம் அசாஸ்வீதம். திரும்பி அவர் இன்னொரு பிறவி எடுக்கவே இல்லை. ஆனால் குருவுக்கு எந்த படம் இது ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் கிடைக்கணுங்கிறதுல வேலை இல்லை. ஜஸ்ட் சரண்டர் டு கிருஷ்ணன். யசோதம்ம மாதிரி அதெல்லாம் பெருசு படிச்சு பிரிச்சு அது இதெல்லாம் பண்ணாலே அந்த அம்மா படிப்பு படிக்கலே ஒன்றும் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணுது, கிருஷ்ணாவுக்கு சர்வீஸ் பண்ணுது. என் வாழ்க்கையை கிருஷ்ணா தான் என்று சொல்லுது. அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்கிற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அம்மா ராணி, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அந்த அம்மா ஏற்றுக்கும். திரும்ப கிருஷ்ணனே மறுக்காது. இதுக்கு உதவி பண்ணது யோகமாயா. இப்போ நம்ம எல்லோரும் யாரை எடுத்தாலும் இந்த பௌதிக உலகத்தில் பிரசிடென்ட் முதல் கொண்ட பியூர் வரலும் நோ ஒன் இஸ் ஹாப்பி இல்லையா. நோ ஒன் இஸ் ஹாப்பி.
அவருக்கு பத்தில் இன்னும் வேணும் இன்னும் வேணும், அன்லிமிட்டெட். 5000 சம்பாதிச்சாலும் 10, 50000 சம்பாதிச்சாலும் 10 இல்லை, 5 லட்சம் சம்பாதிச்சாலும் 10. உலகமே நம்ம முட்டில வந்தாலும் 10 இல்லையா? நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிருஷ்ணா இருந்து வரணும். வேற எந்த விதத்திலையும் நம்ம முயற்சி பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ரொம்ப அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், வீரம் நல்லா இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு மனசுக்கு சாந்தி கொடுக்கவே கொடுக்காது. ஒரு மீன் தண்ணியில் இருந்து எடுத்து சேச்ச என்ன தண்ணியில் போயிருக்கு, என்னுடைய மீன், நான் இதே, நான் ஒரு சென்ட் அந்த டப்பில் சென்ட் ஊற்றி நான் அந்த மீனை வைக்கிறேன், நான் என்ன பிச்சைக்காரனா தண்ணியில் என் மீனை போடுறதுக்கு? எப்படி என்று ஒரு டப்பு ரொம்ப ரொப்பிட்டு செட்டில் அதில் மீனை விட்டார், என்னது சத்து போயிடும் இல்லையா? நம்மளுடைய இது சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதுக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது. இந்த விளக்கு, இந்த இயற்கை, இந்த நேச்சர் வந்து டிவைன் நேச்சர், தெய்வீகமான இயற்கை. இதில் நம்ம இஷ்டத்துக்கு நாம் போகணும் என்றால் முடியாது, அதுக்குடைய விலை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது புரிஞ்சுக்கொண்ட தகுந்தமாக போனாக்கா கஷ்டமே இல்லை. ஒரு வாட்டி நானும் இந்த ராஜேஷும் ஒரு குரூப் எல்லாம் தேனிக்கு போயிருந்தோம். தேனியிலேருந்து மதுரைக்கு வந்தோம். அது மதுரையிலேருந்து நாங்கள் வி ஹேவ் டு கேட்ச் ட்ரெயின், ட்ரெயின் கேட்ச் பண்ணணும். சீக்கிரமாக நாங்கள் கிளம்பிட்டோம் இஸ்கான் கோயிலேருந்து மதுரையிலே கிளம்பிட்டோம். ஆனால் ஏதோ ஒரு ப்ரொசஷன் போட்டுட்டு இருந்தது, ஏதோ பார்ட்டி ப்ரொசஷன். எங்களுக்கு காலும் கையால் எல்லோரும் திட்டுறாங்க, ராஜேஷ் எல்லோரும் திட்டுறாங்க, நம்ம கேட்ச் பண்ண முடியாது ட்ரெயின். இதை பார்த்தாங்க எல்லாம் ப்ரொசஷன்காரர் விட மாட்டார், போலீஸ்காரர் அது இதெல்லாம் இருக்கிறான், வண்டியை ஓட்ட விட மாட்டேங்கிறான். எனக்கு கோபம் வந்துச்சு, எல்லோரும் வாய் மூடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சார்ட்டிங் பேக் எடுத்து சார்ட்டிங் பேக் எடுத்து சார்ட்டிங் பண்ண சொன்னாங்க. நான் கிருஷ்ணகிட்ட வேண்டிக்கிட்டேன், அதெல்லாம் பிரேயர்ஸில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கிருஷ்ணா உன்னுடைய விருப்பப்படி நாங்கள் எல்லோரும் இப்போ இந்த டைம் கேட்ச் பிடிச்சி சென்னைக்கு போகணுமா வேண்டுமா உன்னுடைய விருப்பம். நாங்கள் சென்னை போய் சேரணும் என்றால் எங்களுக்கு எதாவது வழி காட்டு. இல்லை இல்லை, நீங்கள் இங்கேயே இருக்கணும், சென்னைக்கு போகக்கூடாதுன்னா அது உங்களுடைய விருப்பம், நாங்கள் இங்கேயே இருக்கணும். அது பண்ண பிறகு எப்படி போச்சோம், நாங்கள் போனோம் ட்ரெயின் ஏறினோம், ட்ரெயின் கிடச்சி கழிஞ்சு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த இதில் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாக்க நம்ம சேர போகிறது இல்லை. அவரோட தாத்தா கூட இருந்தார், அந்த தாத்தா கூட தெரிஞ்சிட்டு தான் இருப்பாங்க, நம்ம கேட்ச் பண்ண மாட்டேன் ட்ரெயின்னா. அப்போ நான் இது பண்ணேன், கிருஷ்ணா எல்லாமே உனக்கு அசம்பவம்ன்றது இல்லவே இல்லை, அசம்பவம் கூட சம்பவமாக நீ மாற்றுவேன் சொன்னேன். அதே போல் நேற்றுக்கு இதே இதே சமயத்தில் நாங்கள் போய் ட்ரெயினில் இருக்கிறோம், 6 o'clock எங்கள் ட்ரெயின், 5 o'clock வரைக்கும் போகப்படும். எங்களுக்கு 2 வண்டி, ஒரு வண்டியில் நான் இருக்கேன், என் வண்டிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ஈஸியாக போயிடலாம். இன்னொரு வண்டியில் இருக்கிறது வண்டிக்கு ப்ராப்ளம். டெஃபினட்டாக சொல்லிட்டார், என் பக்கத்தில் ப்ரமோட் இருக்காது, பிரபுஜி நம்ம போய் சேரலாம், அந்த வண்டி வராது, டைம் ஆகிடுச்சு. அதில் ஒரு மாதாஜிக்கு அந்த ட்ராவல் ஆகவில்லை, வாமிட். நான் அப்போ எல்லோருக்கும் சொன்னேன், எங்கள் இதில் இருக்கிறவங்க நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் அந்த காரில், மற்றவர்களெல்லாம் ஜீப்பில் வராங்க. இப்போ கிருஷ்ணாவுடைய யார் யார் ஒருத்தர் திட்டக்கூடாது கிட்டக்கூடாது, யார் நோ ஒன் இஸ் காஸ் ஃபார் எனி திங், ஈச் ஒன் இஸ் காஸ் ஃபார் இஸ் ஓன் ப்ராப்ளம். இன்னொருத்த மேலே சொல்லிட்டு அவனால் எனக்கு கஷ்டம் வந்தது என்னக்கா, யார் ஸ்கோல்டிங் கிருஷ்ணா, கிருஷ்ணன் நம்ம திட்டுகிட்டே இருக்கணும், கிருஷ்ணா அந்த மாதிரி தவறு பண்ண மாட்டார், யாரோ பண்ண தவறுக்கு இன்னொருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், நம்மளோட தவறுக்கு தான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட். சரிதான்ட்டு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம், நிறைய லக்கேஜ் வேறு,
அவங்க லகேஜ் கூட எங்ககிட்ட தான் இருக்குது, எல்லாம் கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுடைய மைண்ட், நாங்கள் மட்டும் போய் சென்னைக்கு சேர்ந்தாலும் அங்கே போ வரது வராது உன்னுடைய விருப்பம் கிருஷ்ணா என்று நான் எல்லோருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய நிறைய பாஸ்ட் டைம்ஸ், நாங்கள் டெல்லிக்கு போகிறது, ரிஷிகேஷில் இருந்து எங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் நிறைய நிறைய சம்பவங்கள் இது மாதிரி ஆகிடுச்சு. ஒரு ஆள் டைமிங்ஸே மறந்து போயிட்டோம், 1 hour லேட்டு நினச்சிட்டோம். ஆனால் வந்து நாங்கள் ஸ்டேஷனில் டெல்லி ஸ்டேஷன் வந்து சேர்ந்தோம், ட்ரெயின் போயிடுச்சு ஆல்ரெடி 1 hour பிற்போம். நிறைய அதெல்லாம் நான் சொல்லிட்டே இருந்தேன். நல்ல காலம் ட்ரெயின் வரல, அந்த சமயத்துக்கு கரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. ஏ பரவாயில்ல, அந்த டிரைவர் பேர் வந்து ஹரி, ஹரி நீ நல்லா ட்ரைவ் பண்ணு. நான் சொன்னேன், ஹரி நீ அப்படி நடிக்கக்கூடாது, உன்னுடைய டிரைவிங்குடைய எக்ஸ்பெக்டேஷனால் நீ இந்த ஓடு வரல, கிருஷ்ணனுடைய கருணையால் தான் இருந்தேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிபடியா, வி ஆர் நாட் த டூயர்ஸ். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மானியத்தே. யாருக்கு இந்த அகந்தை இருக்கோ அவன் நினைக்கிறான் நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். வாஸ்தவத்துக்கு நம்ம பண்ணதில்லவே இல்லை. அவருடைய ஆணை இருந்தால்தான் புள்ள கூட அசையும், இல்லை என்றால் அசையாது. இது எல்லோரும் இது உணரணும். நம்ம விருப்பப்படி நடக்கணும் என்றால் நடக்கவே நடக்காது, அவருடைய விருப்பப்படி தான். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நினைத்ததை நினைச்சிருந்தால் அமைதி என்றும் இல்லை. அதுபோல் நம்ம இல்லை, நம்ம வந்து ஒரு கருவி தான் பகவானுடைய கையில், அது நம்ம நினைக்கணும். இந்த படிப்பு கிடிப்பு டிவோஷனல் சர்வீஸ் இல்லாமல் மெட்டீரியல் சர்வீஸ் போகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும்னாக்கா எத்தனோ ஆண்டுகள் அவன் பண்ணணும், அது லாஸ்ட் வேஸ்ட். என்னுடைய வாழ்க்கையில் நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2 times பண்ணேன். நான் சின்ன வயசில் என்ன ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இன்னொரு ஸ்கூலில், பெரிய ஸ்கூலில் என்னை அப்ளிட் பண்ணது ஏஜ் கம்மி போடுறதுக்குனா. அதுபோல் நான் 11th standard 12th standard 5 years பிடெக்கு, அதுக்கப்புறம் 2 years MBA. இத்தனை வருஷம் படித்தது இப்போ நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த படிப்பெல்லாம் மியர் வேஸ்ட். இந்த டிவோஷனல் சர்வீஸில் வந்த பிறகு இப்போ நான் இருக்கிறது, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோட யாராரும் என்னுடைய இதுக்கு லெக்சர்ஸ் கேட்குறாங்களோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறேன். நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் பொருள் இருப்பாருங்க, இந்த பௌதிக உலகத்தில் எக்ஸ்டர்னல் பொருள், வெளியே இருக்கிற பொருள் அது நம்மளுக்கு சுகத்தை கொடுக்காது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கவே கொடுக்காது. மனைவி கூட சுகத்துக்கு உடலுடைய சுகமே கொடுக்குமே தவிர ஆத்மாவுக்கு சுகம் கொடுக்காது. இதுதான் இப்போ ராதாகிருஷ்ணன் ஒரு படம் எடுத்துருக்கிறார்களே, அதில் ராதா ஒரு பக்கம், ருக்மிணி ஒரு பக்கம். ருக்மிணி வைஃப், ராதா ராணி வந்து ஒரு கோபி, கோபி என்னாக்க சர்வெண்ட். இது ரெண்டு பேர் யார் கிரேட், ராதாராணி தான் கிரேட். அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ நம்மகிட்ட இருக்கிற அத்தனையும் அவங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு அவளுடைய நலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளணும், எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. அதுதான் ராதாராணி. ருக்மிணிக்கு அப்படி இல்லை, என்னுடைய புருஷன் அவர் எனக்காக தான் இருக்கணும், என்னுடைய ஆனந்தத்துக்காக எல்லாமே அவர் பண்ணணும். அது மனைவி, மனைவி வந்து என்ன பண்ணும், புருஷன் வந்தாலே 1st என்ன பண்ணும், ஜேவெல்லாம் தேடுவான், எவ்வளோ சம்பளம் கொண்டு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போனாக்க அம்மா வயிறு பார்ப்பறே, எவ்வளோ நன்றி சாப்பிட்டியா இல்லையான்னு, வயிறு காலியாக இருக்க வாவா சாப்பிடுவான்னு சொல்லுவான் இல்லையா. இதுதான் அன்பு என்றது ஒன்று, காதல் என்றது இன்னொன்று. இந்த மாதிரி இந்த உலகத்திலே சில உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணாலும் நம்மளுக்கு சுகம் வராது. சுகம் வரணும் என்றால் பகவானுடைய கருணை தான் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கும், இல்லை என்றால் இல்லை. புரியுதுங்களா? நேற்று கூட எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க ட்ரெயினில் வந்த பிறகு, எல்லோரும் காத்து பண்ணி ட்ரெயின் இதாகிடுச்சு. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நிறைய இருக்குது என்னுடைய வாழ்க்கையிலே. அதனால் உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், வி ஹாவ் டு கப் அப் அவர் ஃபால்ஸ். நம்மளுடைய அகந்தையை நம்ம அகற்ற விடலாம். நம்ம நத்திங், எல்லாமே அவருடைய கருணை.
அவர் கருணை மேல தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். ஸ்கூல் கோயர்ஸ் அவங்க எந்த தான் அளவுக்கு படித்தாலும் பரீட்சையில் போய் சரியாக எழுதணும், அதுக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் பயணத்துக்கு வராது. அதே ப்ரே பண்ணாக்கா, கிருஷ்ணா யூ ப்ளீஸ் கண்ட்ரோல் மீ, யூ டேக் கேர் ஆஃப் மீ, ஐ ஆம் யுவர்ஸ். அப்படி பண்ணாக்கா ஃபஸ்ட் கிளாஸ். அதே போல் ஆஃபீஸ் கோயர்ஸ் கூட, அவங்க எப்போ பார்த்தாலும் பாஸுடைய ப்ராப்ளம் நிறைய இருக்கும், எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து, ஈவன் சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன்னாக்கா, இல்லை வீட்டுக்கே போக வேண்டாம், நீ இங்கேயே ரூமில் படுத்துக்கோ, காலையில் இருந்துட்டு வேலை பண்ணுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா நான் உன்னுடைய வேலையை நான் பண்ணி கொண்டு இருக்கின்றேன். அந்த ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது கூட நம்ம என்ன நினைக்கணும், திஸ் இஸ் நாட் டூயிங் ஃபார் மை மெயின்டெனன்ஸ், திஸ் இஸ் ஓன்லி டு ப்ளீஸ் யூ. இதுதான் நான் நிறைய நிறைய சொல்ல, அது யாரும் எந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டாங்களோ தெரியல. நம்மளுக்கு எனக்கு இந்த கடை இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த சம்பளம் எனக்கு பிடிக்கவில்லை பத்தவில்லை, நான் வேறு ஆஃபீஸ் போகிறேன் என்றாலும் அது சுகமாக இருக்கிற ஆஃபீஸில் சம்பளம் கம்மியாக இருந்தாலும், கிருஷ்ணா நான் பண்ணி கொண்டு இருக்கிறது என்னுடைய மெயின்டெனன்ஸ், என்னுடைய ஃபேமிலியுடைய மெயின்டெனன்ஸ்க்காக அல்ல, ஒன்றுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அவருடைய சந்தோஷம் தான் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும், நம்மளுடைய சம்பளம் சந்தோஷம் கொடுக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா, நம்ம பண்ணுற காரியம் நம்மளுக்காக என்று நினைச்சா மட்டும் போதாது, அவர் சாங்ஷன் பண்ணணும். அதனால கம்மியாக இருந்தாலும், முன்ன காலத்தில் புருஷன் பொண்டாட்டி, புருஷங்க வேலை போவோம் பொண்டாட்டி வேலைக்கு போகாது. அது சொல்லணும், இல்லைங்க நீ எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றுட்டு உப்பு போட்டுட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் போதும், அதில் இருக்கிற சந்தோஷம். இப்போ ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டு ரெண்டு பேர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாலும் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் என்பது மெட்டீரியல் பொருள் மூலமாக நம்மளுக்கு சந்தோஷம் வராது. சந்தோஷம் என்பது கிருஷ்ணாவுடைய கருணையால் தான் வரும். அந்த கருணை பெருகணும் என்றால் நம்ம வாழ்க்கையை கிருஷ்ணனுக்காக அங்கீதம். This is the secret of life. இது நல்லா புரிஞ்சுதுங்களா, கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கிஸ்வான் வரும் என்றாலே தட் இஸ் தி டர்னிங் பாயிண்ட், தட் இஸ் தி டர்னிங் பாயிண்ட் இன் அவர் லைஃப். முன்ன காலத்தில் சொல்லுவாங்க, வாட் இஸ் தி டர்னிங் பாயிண்ட், மேரேஜ். வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் என்ன நாள் சொல்லுவாங்க, த ஃபஸ்ட் நைட். மறக்க முடியாத நாள்னா, இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு எதுக்கு ஃபஸ்ட் நைட்ஸ் ஆகுது, அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம் என்று தெலுங்குல ஒரு பாட்டு இருக்கு, ஜீவிதான மறவலையுமே ஓகே வந்த ரோஜு அதே பெரிய ரோஜு. வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் கல்யாண நாள், ஒரே ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் தான் கல்யாண நாள். இப்போ அந்த பாட்டு போட முடியாது, இப்போ சினிமா எடுக்க முடியாது, அந்த மாதிரி. How much fool is our technology and making us to go away from the truth? இல்லையா? அதனாலே நம்ம என்ன பண்ணணும், எந்த காரியமும் நம்மளுடைய அகந்தை மூலமாக பண்ணக்கூடாது, பகவானுடைய கருணை மூலமாக பண்ணாக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இது இன்னைக்கு நான் சொல்லணும் என்று நினச்சேன். நம்ம எல்லோரும் தவறான வயலே தான் இருக்கிறோம், மகாமாயருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லே தான் இருக்கிறோம். இதில் இருந்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு யோகமாயாவுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நம்ம, அப்போ நம்ம வாழ்க்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்னொரு பிறவி எடுக்கக்கூடாது. இப்போ நேற்று வந்து நாங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் கோவில் கட்ட போகிறோம் கொடைக்கனலில். இவர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க குரூப்பில். அந்த கொடைக்கனலில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ், நாங்கள் மூணு பேர், நான் வந்து பிரசிடென்ட்டு, இன்னொருத்தர் செக்ரட்டரி, இன்னொரு அந்த வந்து டாக்டர் அம்மா, லேடி டாக்டர். அந்த அம்மா என்னை பார்த்து ப்ரெசன்டேஷன் இது இப்போ ப்ரைஸ் பண்ணார். நாங்கள் வரும்போது காரில், பிரபுஜி இந்த மாதிரி வார்த்தை நான் என்றைக்குமே கேட்கவே இல்லை, நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன டாக்டர் நான் கேட்டேன். ஒரு தாயின் தன் பிள்ளையை பெற்று அன்பாக வளர்த்து கிளர்த்து
அந்த அன்புலேயே அந்த அம்மா பிளைண்ட் ஆயிட்டு இன்னொரு அம்மா கிட்ட அன்பு, அடுத்த பிறகு இன்னொரு அம்மா கிட்ட பயம் போறோம். ஆனால் ரியலைன அன்பு என்றது, ரியலைன தாய் என்றது, எந்த அம்மா அந்த மாதிரி வளர்த்து இன்னொரு அம்மா கிட்ட அனுப்பாங்களே இருக்கிறாங்களோ அவங்க தான் தாய், அவங்க தான் ரியல் ரியல் அன்புன்றது அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. நான் சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ கொஞ்சம் சொல்லணும், அவங்க சொன்னது நான் இடத்துல நான் விட மாட்டேன், எப்போது அதை வேறு என்ன ஆட் பண்ணலாமான்னு யோசிப்பேன் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக. நான் சொன்னேன் டாக்டர் இது மட்டுமே இல்லை, நம்ம ஃபூலிஷ்னஸ் பாருங்கள், ஒரு தாய் ப்ரெக்னெண்ட் ஆகும் சாதாரணமாக நார்மலாக அவள் 9 months and 10 days இது நார்மலாக இருக்கும் டெலிவரி, இது நேச்சுரல் டெலிவரி. என்ன 9 months 10 days எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு லேடி, எதுக்காக கஷ்டப்படுறாங்க, அவளை கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று பெற்றுட்டாலும் ஆயிடலை, அது வளர்த்தி அவளை ஒரு மனிதனாக ஆக்குறவங்க, அதுக்கப்புறம் அவங்கள இன்னொரு அம்மா கிட்ட அனுப்பிச்சாங்க. அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் திரும்ப அவளுக்கு இன்னொரு அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், அப்போ என் கஷ்டத்துக்கு என்ன வேல்யூ இல்லை, என் கஷ்டத்துக்கு என்ன, இதுக்கு இன்னொரு அம்மா கிட்ட அனுப்புறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும், கரெக்டாக இல்லையா. நான் கேட்டு கேள்வி வந்துட்டா டாக்டர்மார் ரியலாக ஸ்டன் ஆகிட்டாங்க. இதெல்லாம் கொடுக்கறது கிருஷ்ணா இஸ்கிவிங் ததாமி புத்தி யோகம் தொகுதி என்னமா முக்கியம். நம்முடைய ஃபூலிஷ்னஸ், நம்ம இப்போ எந்த எதில் இருக்கிறோம், மகமாயில் இருக்கிறோம், அது நம்மளுக்கு ஓக ஐஆம் வெரி வெரி இன்டெலிஜென்ட் இருக்கிறோம், ஆக்சுவல் பாடாக்கும் வி ஆர் ஃபூலிஷ், வி ஆர் வர்ஸ்ட் ஃபார் அவர் செல்ஸ், அது நம்மளுக்கு புரியவே இல்லை. இன்னொரு பிள்ளை எடுக்கிறோம் பண்ணாக்க போயிடுச்சு இல்லையா, இந்த வாழ்க்கையில் என்னென்ன பண்ணமோ எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே பிக்கம் ஜீரோ. அதனால் அட்லீஸ்ட் உள்ளே இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், உண்மையை புரிஞ்சுக்கணும், உன்னை புரிஞ்சு கொண்டு நம்மளை இருக்கிற அகந்த விட்டு விட்டு கிருஷ்ணா உன்னை நீ இல்லாமல் நான் இல்லை, ஒரு பாட்டு கூட இருக்கு எதே கமலத்தில் தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு, உன்னை என்னாத நெஞ்சம் நெஞ்சில்லை நீ சொல்லாத சொல்லும் சொல்லலை, நீ நாவுகளே நீ சாவு நீ நீ கல்லல்லோன்னே வெளி சொல்ல தெலுங்குல இருக்காது, எனக்கு தமிழ் அது வரலை, உன்னை காணாத கண்ணும் கண்ணில் நீ சொல்லாத சொல்லும் சொல்லலை, அதுதான் கிருஷ்ணமில்லை. அந்த பாட்டு எனக்கு வரும்போதெல்லாம் நான் கிருஷ்ணன் தான் நினைப்பேன், அந்த புருஷன் கொண்டாட்டில் அந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க, இதே கமலம் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஸ்டோரியில் இப்போ எடுக்கிறதே இல்லை. ஒரு மனைவி புருஷன்கிட்ட ப்ரூஃப் காமிக்கிறது கஷ்டப்படுறார், புருஷனுக்கு பெண்டாட்டி மேலே இது இல்லை, ஏன்னாக்கா அவனே கொல்த்துட்டான், பெண்டாட்டி செத்து போயிடுச்சு, பெண்டாட்டியை செத்து போயிட்டு அது இது மாதிரி ஸ்மசானத்தில் போயிட்டு வந்துட்டு அவங்க எல்லோருக்கும் இதாகிடுச்சு, கன்ஃபார்ம்டு மை வைஃப் டெட் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் மனைவி வருது, அது ப்ரூவ் பண்ணுது, எல்லாம் சொல்லுது, பீரோவில் அந்த ஃபோட்டோ இருக்குது, இதில் இந்த ஃபோட்டோ இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவளுக்கு புரியுது என்னடா என் வைஃப் நானே கொடுத்துட்டேனே, வெரி வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சஸ்பென்ஸ் ஸ்டோரி. அதில் இது பாடும், நீவு நாவுகளே விழிச்சாவோ நேன் நீ கல்லல்லோனே விழிச்சாங்க, வெயி ஜென்மாலுக்கைனா விடலேனும் நீ இல்லாத நானே உண்டானு, மனைவியாகவே இருக்க நான் 1000 ஜென்மங்கள் எடுத்தானோ, அந்த மாதிரி படங்களில் இப்போ போட்டாக்க ஒன்று ஓடவே ஓடு, வெரி வெரி நைஸ் ஸ்டோரியா. சி ப்ரூவ்ட் அட் லாஸ்ட் ஐ ஆம் யுவர் வைஃப், த ஹூம் யூ பர்ன் நோ தட் இஸ் மை சிஸ்டர் ஹூ வேர் ட்வின்ஸ், அந்த வெரி நைஸ் ஸ்டோரி. ஓகே, அது மாதிரி நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து மாயா மகாமாயாவுடைய மகிமையில இருக்கணும், அதில் இருந்து நம்ம யோகமாயாவுக்கு வந்துட்டால் நிச்சயமாக நம்ம கிருஷ்ணனுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். கிருஷ்ணா இஸ் வெரி வெரி ஹாப்பி, கிருஷ்ணா அவங்க அம்மா அடித்தாலும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சாரா யாராவது அடித்தாலும் பகவானுக்கு ஒத்துக்காத, யசோதம்மா கட்டு போட்டாலும் கிருஷ்ணனுக்கு சந்தோஷம், அந்த மாதிரி நம்மளும் யோகமாயில இருக்கணும். ஓகே, இது நான் சொல்கிறேன், ஏன்னாக்கா நம்மளும் மாயா மகாமாயாவில் இருந்து யோக மாயாக்கும். ஓகே, எத்தனை பேருக்கு முயற்சி பண்ணுவீங்க யோக மாயாவில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லோரும் ட்ரையா. அப்போ என்மா நான் சிரிச்சு ஒரு சினிமா பாட்டை யாருமே சொல்லக்கூடாது யாரும், ஆனால் நான் டுடே ஆல்சோ ஐ வில் லவ் சினிமா சாங்ஸ், ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் ராங், ஐ கேன் சி ஓன்லி கிருஷ்ணா இன் தட் ஒன் ஆல்சோ.
ஐ லைக் திஸ் ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய இருக்கு. வி ஹாவ் டு சீ கிருஷ்ணா ஆல்சோ. இஃப் யூ சீ கிருஷ்ணா ஈவன் த பேட் பிகம்ஸ் குட். இஃப் யூ டோன்ட் சீ கிருஷ்ணா ஈவன் த குட் பிகம்ஸ் பேட். ஐ டோன்ட் ஹேட் எனிவன் அண்ட் எவ்ரிவன். இதுவரை நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு இது என்னால் தாங்க முடியாத அளவு ட்ரங்கட்ஸ் தான். அந்த ஸ்மெல்லியர் பக்கத்தில் வந்து இருக்காங்க. ஐ ஹவ் ஆல்சோ ட்ரை டு கோஆப்ரேட் வித் தம் பட் ஐ டோன்ட். பட் கிருஷ்ணா இஸ் நாட் கிவிங் நவ் தேரஸ்னா. என் பாம்பேலாம் பொண்ணுகள் நல்லா குடிச்சிட்டு ட்ரெயின் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. தென் அப்போ நான் இது எழுதிட்டு நான் நின்றுடுவேன். ஐ டோன்ட் லைக் அது ஒன்று தான் அனேபிள் டு டாலரேட். அவங்க பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. கிருஷ்ணாஸ் மெஸ்ஸே. ஓகே, இது நான் உங்களுக்கு சொல்லணும் என்று நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம தவறுகள் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணுமோ, அது நம்மளுக்கு ஒன்றும் செய்யறாது. கிருஷ்ணனுடைய சிறப்பு சொல்ற சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் கதா அகம் துவாம் சர்வ பாபேபியம் மோட்சாய் சாமி மாஸ்டர். கவலையப்படவேண்டாம். நம்ம என்னென்ன பாவம் பண்ணுமோ, என்னென்ன இது பண்ணுமோ, அதுக்காக கவலையப்படக்கூடாது. கிருஷ்ண உண்மையை ஒத்திக்கொண்டால் நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது. ஓகே, எல்லோருக்கும் நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த ரியல் டர்னிங் பாயிண்ட். மெட்டீரியல் லைஃப்பில் இருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப். இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் நைட் ஆம் மேரேஜ் ஆர் திஸ் தட் அண்ட் ஆல். தட் இஸ் நாட் த டர்னிங் பாயிண்ட். அவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வென் வி டர்ன் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஓகே, ஹரே கிருஷ்ண, தேங்க்யூ வெரி மச். Now you better prepare your questions, huh? I will answer. Hare Krishna. Okay, anyone has any question? ஒரு குரு என்றால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு குரு வந்து இந்த ஆன்மீக இதில் யோகா மாயோட மகிமையில தான் இருக்கணும். அப்ப அவரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னா, ஒரு அம்மா மாதிரி, ஒரு அப்பா மாதிரி, ஒரு புருஷன் மாதிரி, ஒரு மனைவி மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு லாயர் மாதிரி. தட் இஸ் நாட் இன் மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம், தட் ஷுட் பி இன் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன் தட்ஸ் வை மை பாயிண்ட் ஆஃப் டெல்லிங் திஸ் ஒன் இஸ் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் எனி திங். யூ கேன் ஓப்பன் யுவர் ஹார்ட். கிருஷ்ணா வில் ஆன்சர் த்ரூ மீ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எஸ், இப்போ இந்த கஜேந்திரா ஸ்டோரியில், ஓகே, எப்பயுமே கிருஷ்ணரை நினைக்கிறோம், அத நினைச்சிட்டு வேலை பாக்குறோம், அது பண்ண முடியுது. சில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இப்ப கொஞ்சம் லைக் ஃபார் சம் ரீசன் ஒரு 10 மினிட்ஸ் எதுக்காச்சும் லேட் ஆகுதுன்னா அது சின்ன ரீசனா தான் இருக்கும். அப்ப வந்து அந்த வேலை சீக்கிரம் big issue. yeah mudiyanum, I mean ponu, like I mean late aayitirukke ponu, andha mari time la vand, andha mari time la apdi krishna appdinu koopuradhu like andha chinna vishayathukku kuda kadavula avlo idhuva koopannuma illana it's okay adu nadandrum andha mari solittu eduthukanum. anything that you can able to do, edhu ungalaala panna mudiyumo adhu neenga easy pannidalam, adhukku innorutharude help thevayillai. yeah ஆனால் உங்களால் முடியாத காரியம் அது உங்களால் பண்ண முடியாது. ஆனால் பண்ணணும் என்றால் உங்களுடைய புத்தியை உங்களுடைய சக்தியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பகவானுடைய சக்தி தான் உங்களுக்கு உதவிக்குவார். இப்போ நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அது இம்பாசிபிள் டு ரீச் ஸ்டேஷன் பழனி ஸ்டேஷன்னு நேற்று. டெஃபினட்டாக அது முடியவே முடியாத காரியம். ஆனால் நான் எல்லோருக்கும் சொல்கிறேன், எவ்வளோ கவலைப்படாதீங்க, சாண்டிங் பண்ணுங்க. பகவான் நினைச்சா இம்பாசிபிள் மேட் ஆல்சோ பாசிபிள். அது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாது, எப்படி அவங்க வந்தாங்களோ கூட தெரியாது. மலையில இருந்து வரணும், அங்கே கொடைக்கானல்ல இருந்து பழனி ஸ்டேஷனுக்கு வரணும்,
நடுவில் நான் என்னுடைய ஹேண்ட் ஸ்டிக்கு மறந்துட்டேன். ஒரு வீட்டில் கீழே முன்னாள் நாள் நாங்கள் இருக்கும் போது அங்கே வச்சுட்டேன், அது வேறு பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் வந்துட்டு எங்கள் கார் நோ ப்ராப்ளம். எங்கள் பின்னால் இருக்கிற ஜீப்பில் ஒரு லேடி, ஒரு மாதாஜிக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு, அந்த அம்மா இறக்கி வாமிட் பண்ணி இது பண்ணி லேட் ஆகிடுச்சுன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொன்னேன், பயப்படாதீங்க, இஃப் கிருஷ்ணா வாண்ட்ஸ் திஸ் இஸ் பாசிபிள், அல்வேஸ் நாட் பாசிபிள். கஜேந்திரன் 1000 ஆண்டுகள் தன்னுடைய சக்தியை தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி கொண்டால் ஆனால் அவரால் முடியல. அதே பூமி மேலே யானை இருந்து ஒரு முதலை இருந்தால் ஈஸியாக முதலையே சாவச்சிடும். ஏன்னா யானைக்கு அவசியம் இல்லை, பயம் இல்லை, சக்தி கம்மி இல்லை. முதலையே எத்தனை முதலை இருந்தாலும் பூமி மேலே இருந்தால் அது ஈஸியாக சாவச்சிடும். ஒரு கால் வச்சாலே போதும் முதலை போயிடும். ஆனால் அது இருக்கிறது தண்ணியில் இருக்கு. தண்ணியில் முதலைக்கு பலம் அதிகம், யானைக்கு இருக்கிற பலம் கம்மியாகிடும். இல்லையா, நம்மளுக்கு சரியான இடத்துல நம்ம இல்லை. நம்ம ராஜாவா இருந்தாலும், வனத்துக்கு ராஜா யானை, அந்த யானை இருந்தாலும் முதலைக்கு தான் பலம் அதிகமாகிடுச்சு. கடைசியில் உணர்ந்த ஆஹா என்னால் முடியவில்லை இப்போ என்னன்னு, அப்போதான் பார்த்தாக்க பகவான் கருணையால் ஒரு தாமரை பூ அவர் கண்ணில் பட்டது. அந்த தாமரை பூவுக்கு பகவானுக்கு எவ்வளோ லிங்க் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பூ இங்கே இருக்கிற பொம்மை பார்க்கணும், இது எந்த பெயிண்டர் யார் போட்டாலும் தான் நம்ம நினைப்போம். அந்த பெயிண்டரை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் கூட பெயிண்ட் பண்ண வைக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அவருக்கு அந்த சக்தி கொடுத்தது கிருஷ்ணா. அது கிருஷ்ணம் இல்லை ஆதாரப்பட்டா இந்த பெயிண்டர் என்ன, இந்த பெயிண்டருக்கு மிஞ்சின பெயிண்டர் கூட கிருஷ்ணன் நம்ம கிட்ட அனுப்புவார். நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால கிருஷ்ணனுடைய கருணையாலே அவருக்கு அந்த தாமரைப்பு கூட கண்ணில் பட்டது. 1000 ஆண்டு சண்டைகள் பட்டுக்கிற அந்த தாமரை பூ அங்கே இருக்காது, இது கிருஷ்ணனுடைய கருணை. ஏன்னாக்கா பூர்வ ஜென்மத்தில் அவர் ஒரு ராஜா, மதுரைக்கு மகாராஜா, அவர் நல்ல காரியங்கள்லாம் பண்ணிக்க. அந்த காலத்தில் ராஜாங்கள் எல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க, பிரஜாவுக்காக நல்ல பண்ணுவாங்க, கோயில் எல்லாம் கட்டுவாங்க. இப்போ இருக்கிற ராஜா மாதிரி இல்லை, இப்போ இருக்கிற மக்களுடைய பணம் சேர்த்து தொண்டுட்டு இருக்கிறாங்க, சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அது கிருஷ்ணாவே அவுட் ஆஃப் கருணையில் மெர்சியாலே அவருக்கு இது வந்தது. கவுனப்படுத்துறாரு. என்ன கவுனப்படுத்துறது, என்ன அர்த்தம், ஒரு ரோஜா பூ காமிச்சார், அப்போ அவருக்கு கவனம் வந்துருச்சு. அதனால தான் நான் சொன்னது, நம்மளுக்கும் பகவானுடைய கான்சியஸ்னஸுக்குனாக்கா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரை பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்கள் சமைக்கிற போது இவரை லேட் ஆகிடுச்சு, எதுக்காக லேட் ஆகிடுது, நீங்கள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இல்லையா. தவறுனா நம்மளது தான், இருந்தாலும் இம்பாசிபிள் மேக் பாசிபிள், அது ஒரே ஒரு காரணம் பகவான் தான். புரியுதுங்களா? நீங்கள் இஃப் யூ சீக் help from Krishna, Krishna can make even, you are waiting for some bus or some taxi or something called, even that one, even the bus, no? The breakfast will come late. You can see that one, that's the mercy of Krishna. You understand my point? Because there is actually, engalukku initiation, re-initiation padrathu Bombay-la vandhu naanga irukkum Chowpatla irundhu Dadar poi train padikkanum, 7:30-ku train. அப்போ தான் எங்கள் குருமராஜர்களுக்கெல்லாம் இன்ஸ்டேஷன் பண்ணி மந்திரங்களெல்லாம் சொல்லி பண்ணேன். அவங்க இன்னொரு கெஸ்ட் வந்துட்டுருந்தோம், டைம் 7:30 ஆயிடுச்சு. எங்கள் குருமரா அவருக்கு கெஸ்ட்டே மிஸ் பண்ணக்கூடாது, என்ன பார்க்குறாரு சரிக்கிறார் ரெண்டு பண்ணுறதுக்கு டைம் பார்த்து அவருக்கே தெரியும், எங்கள் குருமராஜுக்கே தெரிஞ்சிருச்சா இப்போ முடியாது இம்பாசிபிள். எனக்கு எனக்காக எங்கள் ஆர் பிரதர் கார் கீரெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. எங்கள் குருமராஜ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் போக வேண்டியதான். அங்கேருந்து தாதுக்கு போகிறதுக்கு கூட அட்லீஸ்ட் 20-25 minutes ஆகும், எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் டைம் ஆகிடுச்சு. அது வந்து எக்ஸ்பிரஸ் என்ன பாம்பே டு 24 hours வருது இல்லையா, அந்த ட்ரெயின் தாதெல்லாம் நான் ஏறணும். நீங்கள் நினைக்க டைம் இஸ் பாஸ்ட். மை குருமராஜ் இஸ் ஸ்மைலிங் அட் மீ, ஈ அண்டர்ஸ்டுண்ட் ஐ ஹவ் வெரி மச் பேனிக். அதுக்கப்புறம் கெஸ்ட் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னுடைய காரியம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவர் ஓகே பரமேஸ்வர் யூ நவ் யூ கேன் கோ சார். நான் வந்தேன், வந்தவரைய கவர்மெண்ட் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன், எங்கள் சில்ட்ரன் எல்லாம் லகேஜெல்லாம் இருக்குது. நான் போய் காரில் உட்காந்து அங்கே போனோம். அங்கே போயிட்டு
எங்களுக்காக கார் வே இது ரயில் ரயில் நின்றுட்டு இருக்கு, ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, நீங்கள் நம்புக நம்பக அடி டூ லேட். அதில் போயிட்டு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் ஒரு இதில் போட்டு போகியில் போட்ட பிறகு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. இது என் வாழ்க்கையில் நடந்த சந்தர்ப்பம், நடந்த இது நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க. அதுவாக ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்பவுமே நிற்கவே நிற்காது. ஸோ வாட் வி அனேபிள் டு டூ தட் இஃப் யூ வாண்ட் டு கெட் தட் ஒன் டன் ஃபார் அவர் ஓன் பெனிஃபிட், வி ஷுட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் கிருஷ்ணாஸ் மெர்சி. ஆன் அவர் ஓன் இஃப் யூ ட்ரை ஆல்சோ தட் மே கிவ் டெம்பரரி ரிசல்ட், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் ஃபைவ் அவர். There is no difference between the spiral and the spiral and Hanuman. Hanuman, how big, how much service he rendered to Rama. And he got puffed up and he is criticizing that spiral. But for Rama, both are same. Isn't it? This is the spiritual activity. ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, நீ இன்ஜினியரிங் மாதிரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 இயர்ஸ் படிச்சுட்டு அதில் கூட நோ சாட்டிஸ்ஃபை, ரிசல்ட் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். டிவோர்ஸல் சர்வீஸ் பண்ணக்கு கம்ப்ளீட் கண்டென்ட்மெண்ட், 100% கண்டென்ட்மெண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் மாயா, மகாமாயங்கள். நம்ம இருக்கிறதால இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், ஹையஸ்ட் நீ பண்ணணும், இது பண்ணணும், அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கணும், இங்கே போய் ட்ரைனிங் எடுக்கணும். ஆனால் சாமி பண்ணது மறந்துக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த வரையில ஒரு லிமிட்டட் பிளேஸில் நான் இது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டோ, உங்கள் ஊருக்கு போயிட்டோ, எங்கள் எத்தனை பேருக்கு இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்த பிறகு நீங்களும் சொல்லலாம் இல்லையா? எந்த அளவுக்கு இது நம்ம ஸ்ப்ரெட் ரூட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணா வந்து ஹி வில் எம்பவர் அஸ். தென் வி டோன்ட் ஹேவ் நெக்ஸ்ட் பர்த், வி வில் நாட் டேக் நெக்ஸ்ட் பர்த், வி வில் கோ பேக் ஹோம் டு வைகுண்ட லோகம். How many of you want to go back to Vaikuntha Loka? Please understand that you have to do that. Don't bother for your own maintenance. Krishna is going to do that. Yoga kshemam vahamyaham. No one can take care of you. No one can take care of you. The Krishna's mercy through Guru. You are happy with your this answer? Yes, Prabhu. Completely. Thank you very much, Mother. Yes, anybody else? Hare Krishna. Yes. Krishna Panjis, இதில் புதுசாக வரும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, புதுசாக இருக்குது. போக போக இதில் உள்ள ஃபால்ஸு அந்த மாதிரி மனசுக்குள்ள தோணுது. அப்போ கோஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு பிரபு. இந்த கோஆப்ரேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது? You are coming to ISKCON. இல்லையா? நீ வரது இந்த கிருஷ்ணவனவருக்கு வரேன். அப்போ புதுசாக இருக்குது, எல்லாமே நன்றாக இருக்கு இல்லையா? நன்றாக இருக்குது. அது வந்து உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நீ பார்க்குறேன். ஆனால் நீ வர்றது போகிறது கிருஷ்ணாவுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்று உங்களுடைய மென்டர் சொல்லியிருந்தாக்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. யூ ப்ளீஸ் கம், என்ஜாய். That's no enjoyment. You are coming to please our Supreme Father. அங்க வந்தாக்க நல்லா இருக்கும், அவங்க பிரசாதம் கொடுக்குற பிரசாதம், ஃப்ரீயா பிரசாதம், ஃப்ரீயா பிரசாதம் சாப்பிடாக்க நல்லா இருக்கும். அப்படின்னாக்கா தட் வில் கோ டவுன். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் சம்வேர் எல்ஸ், யூ டேக் திஸ் ஒன், யூ வில் கெட் பியூரிஃபைட், யூ கேன் ப்ளீஸ் கிருஷ்ணா. The difference will be here. This is the preaching. The preaching should affect them to understand the truth. That's not should give them some enjoyment. Enjoyment is only for fraction of time, temporary, time being. But knowing the absolute truth is eternal, whatever you will gain. That's why Krishna likes the preachers. The most. The way in which you are engaging them,
It's very nice to come, you can enter. I don't tell him for your own benefit. You do not know how much you try, you are going to suffer. But you come and start now to please Krishna, your life is successful. You understand? Any material thing that will diminish day by day. Today is better than tomorrow, that is material life. In spiritual life, it is going to increase. You are going to get purified. You will not face any problem. Krishna is pleased. Krishna is going to take care of you. So, tomorrow is better than today. Now you are not that much careful to Krishna, isn't it? You are not obeyed to that much Krishna. Tomorrow, after hearing me, you will surrender more. Then tomorrow is better than today. In material life, it is not like that. Today is better than tomorrow. You understand? So material lease is not forever. That is going to die one day. There are changes. But spiritual thing, that is eternal. It will keep on progressing. Okay? The dancer, the way in which the person who is coming, that's not a mistake of that person, but the person who is engaging, he doesn't know how best to engage him. மனசுல தோணுது நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணும் போதும் அந்த தாட் வந்துட்டே இருக்கு நம்ம கிருஷ்ணா பத்தி நினைக்கும் போது நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி அந்த தாட் வருது ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் உங்க குழந்தை நடக்கிறதுக்கு முன்னே எத்தனை தடவை கிழக்கே ஒன்று எத்தனை தடவை நீங்கள் அத்தை எடுத்து பிடிச்சிட்டு கை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிருக்கிறீங்க இல்லையா அதுபோல இது ஒரு எக்ஸசைஸ் எல்லோரையும் கிருஷ்ணரை பார்க்கணும் என்றதே சொல்றீங்களே சம்படி எனிமீஸ் அந்த எனிமீஸ்லாம் கிருஷ்ணரை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் சொன்னேன் இந்த பூவை நம்ம பார்க்குற மாதிரி இந்த பெயிண்டர் நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த பெயிண்டருக்கு அந்த இன்ட்ரெஸ் கொடுத்த கிருஷ்ணரை பற்றி நம்ம இது பண்ணதில்லை இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாக்கா அந்த பெயிண்டருக்கு கொடுத்த இன்டெலிஜென்ஸ் கொடுத்த பகவான் அவருக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா இந்த பெயிண்டர் மிஞ்சின் பெயிண்டரோட நம்மளுக்கு வரும் இல்லையா அது போல் யார் எனிமி என்று நம்ம நினைக்கிறோமோ அவங்க ஆக்சுவலாக எனிமிஸ் இல்லை தேர் ஆல்சோ சில்ட்ரன் ஆஃப் கிருஷ்ணா பட் டு பியூரிஃபையர்ஸ் கிருஷ்ணா யூஸிங் தெம் ஆஸ் அவர் எனிமிஸ் You already did some mistake. Because of that one, Krishna is punishing you through that person. That person is actually helping you. But you are completely covered up by Mahamaya. So you do not understand that even the helper is doing you harm. If you come to Yoga Maya, then say, oh, he is purifying you, he is helping you. Do you understand the point? No one can lift even the insignificant grass of blade of grass on his own unless Krishna sanctions. அவங்களுக்கு எளிமை ஆகிறது அவளால் முடியாது கிருஷ்ண சாங்ஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு எளிமை ஆகிட்டாங்க நம்ம வேறு சீது கிருஷ்ணா சீடனாண்டாங்க அப்போ இம்மிடியட்டாக அந்த எனிமிஸ் ஆல்சோ பிகம் ஃப்ரெண்ட் இப்போ நாங்கள் கொடைக்கானல இடம் வாங்குறோமோ அந்த இடம் ஒரிஜினல் வந்து ஒரு முஸ்லீம்காரர் அவங்க பக்கத்தில் ஹோட்டல் கூட இருக்காங்க அவங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு வந்தாங்க போகணும் பிரசாத் கிசாத் கொடுத்தாலும் இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ நான் பிரசாதம் கொண்டு போய் கொடுத்தாங்க வேண்டாம் சொல்லவே மாட்டாங்க என் போக நாங்கள் இதெல்லாம் இதுதான் எங்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க இப்போ முஸ்லீம்ஸாக ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்
Everything is alive within our consciousness. He is also very happy with me. So do not want to find fault with anyone, but we have to see how best I can help them. Don't treat anyone as the enemy. Everyone is a child of God, Krishna. But we do not know how best I can make them to understand that he is also son of God. That intelligence is given by Krishna. If you surrender to Krishna, the extent you surrender to Krishna, that much he will award you. So better to think that way. As long as you are thinking they are enemies, he will never be happy. When you see Krishna's inner hand, instantaneously you will become very happy. Oh, Krishna wants me to be done through this person like this. Krishna wants me in this situation. That's why Krishna is using that person, then you love them instead of hating them. Try the life. Then you will realize that collecting knowledge is not important, realizing knowledge is important. Yes, just answer for your question. Anyone? This genocide, no one is asking anything, except that leader. அவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க இல்லையா அதாவது நம்ம அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்களுக்கு அது தோணிட்டே இருக்கு இப்ப நம்ம அந்த மாதிரி எதுவுமே நினைக்கல நம்ம பாசிட்டிவா தான் இருக்கோம் நம்ம பேசுறதுனால பேசிட்டே இருக்கோம் பட் ஆப்போசிட்ல அவங்க போய் அவங்க வந்து நம்மள பார்க்கும்போது அந்த எனிமிட்டி காட்டுறதோ இல்ல நம்ம நல்லதுதான் செய்யறோம் இருந்தாலும் அவங்க வந்து நம்மள ஏதோ கோபப்படுறதோ அந்த மாதிரி உங்கள் நீங்க அவங்கக்குள்ள என்ன நல்ல குணம் இருக்கும் நீங்க பார்க்கல. என்ன நல்ல குணம்? உங்களை பியூரிஃபை பண்றதுக்காக கிருஷ்ணா செலக்டட் தேம் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ கிருஷ்ணா லவ் தேம் டு பிக் அப் தேம் யூஸ் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பியூரிஃபை யூ. முன்ன காலத்துல நீங்க எத்தனோ பேருக்கு யாரார் பாசிட்டிவா நீங்க அவங்க பிஹேவ் பண்ணியிருந்தாலும் நீங்க நெகட்டிவா பிஹேவ் பண்ணிருக்கீங்க. மெனி பீப்புள் டுவர்ட்ஸ் மெனி பீப்புள் Now you are getting the reaction for the same. You understand? To make you realize this one, Krishna, out of his love, he took them as instrument and used them over you. That is the truth. Krishna never does any mistake. So you still, you are unable to see Krishna's hidden hand in their activities. That is shortcoming within you. Okay? To make that complete, you have to go to your Guru. That's why you need Guru. On your own, it is impossible for you to understand the situation. Isn't it? Then your Guru is going to open your eyes. Isn't it? So don't hate anyone. That's why even I don't hate any sing songs, huh? Because of the Sri Sanks only, I learned the language Tamil and Hindi. How can I hate anyone? Krishna said, don't hate anyone. Even when you're bad, you see me. So there is nothing wrong. Anything and everything is coming from Krishna. How can you distinguish that as bad? Everything. Because our consciousness is not pure. That's why we are finding the faults with them. If there is some fault, really, we should have the capacity to help them. Then it's good. Isn't it? Now you understand the point? Krishna is creating the situation so that you should be able to see Krishna's hidden hand in others. Then your life is successful. You are perfect. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் வரும்போது ஆக்சுவலா ரெண்டு க்வெஸ்சன் நினைச்சிட்டு இருந்தேன் மனசுல. வெரி குட். ஒண்ணு உள்ள வந்த உடனே நீங்க சொல்லிட்டீங்க. ஆஸ் யூஷுவல் அது எப்பவுமே நான் கிளாஸ் கூட நான் எதை நினைச்சிட்டு வரதா. கிருஷ்ணா இஸ் ஃபேவரிங் யூ. ஆமா, அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே
தனக்குள்ள இருந்து என்ன எனக்கு உள்ள நுழைஞ்ச போது பிரபுஜி கிளாஸ்லயும் சரி அவங்க கிளாஸ்ல தேர்ஸ்டேயும் சரி எப்பவுமே நம்ம ஏதாவது நினைச்சிட்டு வந்தா உடனே அங்க பதில் கிடைச்சிரும் பதில் வந்துடும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மாயா பத்தி சொன்னீங்க, அது வந்து என்னோட ஒரு கேள்வியா இருந்து. இன்னொன்னு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அதான் அது என்னன்னா, நீங்க வந்து போன கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க நான் வந்து கிருஷ்ணாவோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி, பேச முடியுது நம்மளால அப்படின்னு சொல்லி. அத நீங்க வந்து அப்புறம் பிரபுஜி கிளாஸ்ல அவரு சொல்லியிருக்காரு, இப்பவும் நீங்க அதை ரிப்பீட் பண்ணீங்க. நம்ம கிருஷ்ணாவை வந்து எந்த ரிலேஷன்ஷிப்ல வேணா வச்சு பாக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா பாக்கலாம், அண்ணாவா பாக்கலாம், தம்பியா பாக்கலாம், ஈவன் லவ்வரா பாக்கலாம், எப்படி வேணா ஏதோ ஒரு அப்படி வச்சு நம்ம பாக்கலாம், நம்ம குழந்தைய பாக்கலாம், எப்படி வேணா ஓகே அப்படின்னு. அப்படி நீங்க எந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கிருஷ்ணாவை பாக்குறீங்க? அதுக்கப்புறமா நீங்க வந்து அவர்கிட்ட பேசுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் வந்து கிருஷ்ணரோட சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட் அந்த மாதிரி நிலவிருந்து பார்க்குறேன். கிருஷ்ணரை நான் வேற எந்த விதத்தில் என்னால் எங்க அப்பான்னு நான் சொல்லவில்லை. அப்பான்னு சொன்னாக்க நான் என்ல ஏதாவது கோரிக்கை இருந்தால் அப்பா கிட்ட நம்ம போவோம், அப்பா எனக்கு இது வேணும், அப்பா இது வேணும். ஒரு சர்வெண்ட் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எங்கள் மாஸ்டருக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம பண்ணணும், எனக்கு என்று ஒன்றுமே இல்லை. அதுதான் ரியல் சர்வெண்ட்டு, வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் இன் ரிட்டர்ன். இல்லையா, அவர் அப்பாவாக இருந்தாக்க நான் என்ன நினைப்பேன், அப்பா எனக்கு இது வேணும், அப்பா இது எது வேணும், அப்போ எனக்கு எங்களை கோரிக்கை இருக்கேன்னு அர்த்தம். இல்லையா, கோரிக்கை இல்லாமல் சர்வீஸ் பண்ணணும்னாக்க ஓகே சர்வெண்ட்டு தான். ஆனால் இங்கே இருக்கிற சர்வெண்ட்ஸ் இல்லை, தே ஆர் பே, தே ஆர் பேய்ட் சர்வெண்ட்ஸ் வித்தவுட் கெட்டிங் எனி ரிட்டர்ன். ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் யூ ரெண்டர் சர்வீஸ் டு யூ ஃபார் யுவர் ப்ளெஸன்ட், தட் இஸ் ரியல் சர்வீஸ், தட் இஸ் மை ரியலைசேஷன், தட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா. ஐ ஸ்பீக், ஐ நெவர் ப்ரிப்பேர்ட் எனி ஆன்சர்ஸ் ஃப்ரம் மை சைட், ஐ டோன்ட் நோ வாட் த பர்சன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஆல், இஸ் இட். But anything, if you are putting some person to me, I'm, how instantaneously I'm giving the answer is only by the mercy of Krishna. Krishna is speaking through me. I feel like that one. Sometimes even I don't know what are the questions you are going to ask me. Yeah? Last time this Mataji one, I like that much. Huh? I can convince my children that Krishna is there. I do not want to send my children to some other mother. But how to convince the mothers? I don't know who asked that question. Isn't it? Then instantaneously you got the answer, no? I never prepared. This question is very first time was asked to me. No one else, they didn't think of even that one. You understand? So this is thing, as you are speaking to me, I am speaking to you, Krishna is watching, Krishna is directing me. That's why before taking the class also we do some kirtan. In the kirtan actually you may think that I am doing some kirtan like that, but actually I am dealing with Krishna. That's why I do some kirtan. In that kirtan I pray, Krishna, they are yours. You are using me as an instrument. What they need, you give them through me. It's not my, this one. You understand, this is only Krishna's mercy. Krishna is telling, if you come to me, I will take care of you. Otherwise it's impossible. So far I never unanswered any question, I think so. Isn't it? Any question you ask, only Krishna is answering to you through me. That's all. I never said that I cannot do. In one of the papers, Prabhupada also told, if the person is not unable to give the answer, then he is unfit for your guru. Till now Krishna is taking care of me. I want him to take care of me till I leave. Okay? So this is thing. You should also understand, better to become a servant of Krishna. Then only we will have no desire at all. The desire is taken care of by Krishna. Yoga Kshema Vamya. Yes. ஃப்ரெண்ட் இருக்காங்க,
கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஓகே ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்கள இப்போ வந்து அவர் சொல்வாரு லைஃப் இப்படியே போயிட்டே இருக்காது, எப்போ வேணா அப்படியே திருப்பி போடுவோம், நம்ம வந்து அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல டைம்லேயும் சரி பேட் டைம்ஸ்லேயும் பேட் டைம்ஸ்லேயும் சரி கிருஷ்ணாவை ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாதாஜி சொன்னாங்க அவங்க கிளாஸில், உனக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்குதுன்னா முதல்ல கிருஷ்ணாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிடு, இது மூலமாக வந்து நல்லது ஒன்று நமக்கு ஓகே இது வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இன்னொன்று நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் என்னென்னா, நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணா கான்சியஸோட இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட வச்சோன்னா நமக்கு வந்து ஓகே. இப்போ அதே டைமில் வந்து நம்ம வந்து இன்னொருத்தரை ஹேட் பண்ணவும் கூடாது ஓகேங்க. அப்போ வந்து அவர் ஏத்திஸ்ட், அவர் வந்து நம்ம அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்கு கெட்டது வந்தால் வந்து சே என்ன எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. பட் மற்ற டைம்ஸில் வந்து தே ஆர் ஹாப்பி, அதாவது நம்ம இதை பண்ணிட்டோம் இதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஆட்டிடியூடாக இருக்கும். இது கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹேட் பண்ண முடியாது, அவங்க நமக்கு ஒரு ஃப்ரெண்டு. இப்போ வந்து நம்மளோட அந்த சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த கான்சியஸில் இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகி வர்றதா, இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது புரிய வைக்க ட்ரை பண்ணுறதா, அதாவது இப்போது நம்ம யாரையும் ஹேட் பண்ணக்கூடாது, அவங்கள லவ் பண்ணணும், அவங்களுக்குள்ளேயும் கிருஷ்ணா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்கிட்ட நம்ம எப்படி வந்து அது. ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி யூ ஆர் இன் வெரி குட் பொசிஷன் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா. அவங்க ஏத்திஸ்டேன், ஐ ஆம் நாட் ஏத்திஸ்டேன், ஐ ஆம் தீயிஸ்டேன். குட் பொசிஷன் இல்லை, நான் வந்து கிருஷ்ணாவை நம்புகிறேன். அதுதான் தட் இஸ் குட் பொசிஷன். ஆ சரி ஓகே ஓகே. ஸோ ஃபார் யூ தேர் இஸ் நோ திஸ் அண்ட் ஆர் டாஸ்க் அண்ட் ஆர் யூ கேன் டூ எனி திங் இசன்ட் இட், யூ காட் ஆல் தி ஸ்கில் இசன்ட் இட் பை மெர்சி ஆஃப் கிருஷ்ணா. பட் you unable to help the atheist, your friend, so called friend, isn't it? That is your shortcoming, isn't it? If Krishna is complete and perfect and you feel that you are also in Krishna consciousness, you should also try to become complete and perfect. So you should be able to help your friend also who is atheist, but you unable to do that right, isn't it? So now you should understand that I am not yet completely Krishna conscious. I have some problem. So I should get the problem overcome by the mercy of Krishna. You say Krishna, the atheist also your son. And I am very much proud of you, but unable to help him. He is my friend. My friend is one side, and he is your son, your daughter, that is another side. I am able to help your daughter. Please empower me so that I can help your daughter. You understand? On your own, now your intelligence, everything is incomplete. That is not complete. That is not helping your friend. So you should depend upon Krishna and tell him, please empower me so that I can help your own daughter, my friend. Isn't it? But you cannot hate, you cannot criticize anyone. As long as you are hating or criticizing anyone, you cannot expect any help from Krishna. Okay? So with your love, helping others means not with pride. Helping others with compassion. You should have compassion over them. Oh, they are so great, but they are in the very low level. How can I pick them up? Only by the mercy of Krishna. Now you understand? So don't blame them. They are not listening to me. I am very nice. I am attending all the classes. They are unable to come to class. But cannot, what is the use of you going to the school when you go to the classes? You are unable to bring your own friend to the class. So there is a problem within you. You have to fix that problem by the mercy of Krishna.
isn't it? Krishna can fix. That's why Krishna made such an atheist as a friend to you. Krishna was saying, what is your skill? How best you can make the atheist a theist? Okay, so you cannot criticize them. You have to criticize yourself. What's the thing? I cannot help my own friend. You should criticize yourself. No, Krishna, it's not good. It's not favor. You should help me. Instead of scolding them. You are not listening to me, you are not good, you are not doing this, this. No one can do anything unless the higher authority is not doing something for the lower people. The knowledge comes only from higher to lower. For lower, you cannot expect anything. Lower cannot control even the higher thing. The whole system will get collapsed. So if you want to be high, you should equip you with the mercy of Krishna, then you can help us. The time you find that I cannot help, immediately you should pray Krishna. Seek help from Krishna. Tell Krishna why it is so. I'm your devotee for so many years, I've done this and this, but I cannot help my own friend. Isn't it? Then Krishna will be very, very happy to empower you. He wants you to realize your own position. Isn't it? You cannot, Krishna, I'm telling them they are not listening to me. That's not your position. Your position is, Krishna, as I am serving you, I am able to help them. I have some shortcut. Please help me. That's what Krishna expected. You understand? Then only you are coming out from the Mahamaya to Yogamaya. Okay? The answer for you, you are quite happy? Thank you very much. Hare Krishna. Hare Krishna. Prabhuji. Yes. படிக்க முடியாது அவங்களுக்கு கெபாசிட்டி ஃபோர் டைம் சொல்லணும் அப்பதான் புரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க மார்க் கிடைக்கலன்னா ஓகே சில பேர் வந்து படிக்க முடியுது படிக்க முடியுது பட் ஸ்டில் அந்த லெத்தார்ஜியா இருக்கிறது லைக் ஈஸியா இருக்கிறது அந்த மாதிரி இருக்கு அப்புறம் ஸ்கூல் டேஸ்லயே ஆஃப் கோர்ஸ் லைக் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர் அது வந்து ஆஃப் கோர்ஸ் ஸ்கூல் டேஸ் அதெல்லாம் வருது சோ வாட் இஸ் தி க்வெஸ்சன் இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது தோணுது யூ நோ டெஃபினெட்லி கமிங் டு பகவத் கீதா கிளாஸ் வுட் ஹெல்ப் தெம் அப்படினு எனக்கு தோணுது பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டெல் தி ஸ்டூடண்ட்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படினு தெரியல when I was in school for third standard I never had any textbook. I never had any notebook. We have only the slate. What is it? Slate and the pencil. Like, I never had any book. I did not carry any bulb over my back. Only fourth standard only. Even I was taught ABCD. Four types of ABCD. Printing, capital letters and small letters, written, capital and small. Four ABCD, fourth standard only I was learnt. And I was taught actually. Nowadays, entirely everything is wrong, upside down. Even the LKG, BKG, they are not carrying the bags, only the parents are carrying them. They are unable to carry. This is the system they brought. You understand? Because as the Kali Yuga is proceeding further, 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 the truth that is diminishing. They are going away from the truth. You understand? But we cannot compensate for that one. We cannot counteract that one. So still remaining in that situation, if you can apply Bhagavad Gita knowledge to your children, then only they will become complete. Otherwise, it's very, very horrible. You know about the actress K.R. Vijayan? She acted in all the languages, South Indian languages. She acted as demigods. Isn't it? Everybody, they worship K.R. Vijayan as demigod. Now, you know where K.R. Vijayan is? What is her position?
She is living in a very small room. No servants, no money. She is leading a life of miserable. And her children are all, they are settled in states. All the property, what all she earned, everything is took by the children. Now she is suffering. Do you understand? How best we have to bring up our children is unknown to any parents. That's why they need guru. Now, Ide Kamal, the story I told now, that also K.R. Vijay only acted in that role. She is the heroine in that role. Huh? You understand? Everything is actually giving us knowledge. Everything is giving us some knowledge. We can learn. Everything is guru. Really, I read K.R. Vijay's life also. Really, I'm very much pitiable. So many songs he sang, eh? In that also, but the singing field is entirely different than the real life. Huh? That is temporary, that is imaginary. Real life is real. There we cannot counteract any problem. Any hurdle comes, we cannot overcome that one. What is the use of living in an imaginary world? We have to live in real world. Now K.R. Vijay is living in real world. She was in imaginary world. Huh? So now also cannot expect. Don't try for the future. Right now, how best I can please Krishna. Krishna can only give me the satisfaction. Huh? The children are there. You cannot control them. But if you get the mercy of Krishna, Krishna can control. Bhakta Prahlad, isn't it? He was in the school. All his classmates are now demons. They cannot even obey the guru, the teachers. But how nicely Krishna helped the people. The guru said that they went to take bath. Meantime, he made everyone obedient and he is singing and they are following. This is not Prahlada, sir. This is the mercy of Krishna over Prahlada. So you are being a teacher, you cannot take care of the children whom you are giving the tuition. If you depend upon Krishna, they are your children. You want me to be an instrument. Huh? You take care of the instrument. Then only the work done nicely. Even the carpenter is there, he is maintaining the instruments now. Even the doctor, they maintain the instruments now. So that you also maintain me, so that I can be helpful. You understand? But on your own it is impossible. Even for time being you may be expert or somebody may glorify you. Okay, they can do so many things that's happening even in ISKCON. They're telling, I've taken classes, everybody is very, very happy, many people are coming. The neighbors are envious for me. So where is your Krishna? Where have you seen Krishna? Why Krishna is not helping you now? Why Krishna is making your neighbors become envious of you? What type of teacher you are? You are unable to help yourself, or you are going to help others? Unless we don't depend upon Krishna's mercy, we cannot help others. You understand? Parents and all, they are really blind. Dhritarashtra is better than them. Dhritarashtra, as he is the father of 100 sons, he was the worst. And he was better than the present parents. They don't understand how nicely they are taking care of their children. They are going to give the children to other parents next birth. What is your goodness in taking care of your children then? Can a parent give guarantee that my son is not going to take another mother? Huh? Any parent has that much knowledge, but they know that one day their son is going to die. He's going to take one more birth. Isn't it? Then what the knowledge you acquire? To claim yourself you are the best parent?
parent, how you become parent? You begot a child. Begot a son, isn't that why you are claiming yourself a parent? What is use of that one if you are going to send your son to some other parent? Huh? What is the glorious action within your life? Huh? You have to convince with them. You understand? Yeah. First of all, you should come out from influence of Maya, Mahamaya to Yoga Maya. Then only you can understand all these things. It's helping you? Yes, sir. Definitely? Definitely. Now you empower daily. That's why we should do our sadhana nicely. If you want to help our children, if you want to help others, we should have some power of Krishna, mercy of Krishna through sadhana. A driver, taxi driver, he wants to take passengers means, first of all he should fill up the tank, petrol tank. Without petrol filled in, he cannot drive, isn't it? So first of all you should fill up your heart with the mercy of Krishna by taking your sadhana, doing your sadhana nicely. Then Krishna. Hare Krishna. Anyone? Okay? Yes? Hare Krishna. Yes. நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கூட நம்ம செய்யற வேலையை வந்து கிருஷ்ணாக்காக பண்றோம்னு நினைச்சா நினைக்கிறது இல்லை. ஆக்சுவலா தட் இஸ் சர்வீஸ் டு கிருஷ்ணா தான். ஆனால் நமக்கு அந்த இது இல்லை. அதனால நாம் என்ன சொல்கிறோம், லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஆல்ஜிப்ரா நம்ம சர்ச் பண்ணுறோமோ அது மாதிரி நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் வே ஹேண்ட் மாதிரி சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இஃப் யூ கன்சிடர் தட் அஸ் சர்வீஸ் டு கிருஷ்ணா, எஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங் இஸ் ஐ எம் ஒன்லி ஏர்னிங். You are only earning. Because of that duty. And I am, that is helping my life. You are very happy? Your family members are happy? That you forget, according to yours, your earnings are helping you, your yes. family. Yes. Are they happy forever? கிருஷ்ணாக்கு சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா வில் கிருஷ்ணா பி சாட்டிஸ்ஃபைட்? யா, நீங்க நீங்க பண்ற தொழில் கிருஷ்ணாவுடைய ஆனந்தத்துக்காக கொடுத்தால் உங்க வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அது எப்படி என்று கேட்குறீங்களா தானே? உங்களுடைய சம்பாதனை நீ உங்களுக்காக நினைக்காமல் நீங்க இருந்தால் நீங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்றது ஒரு கேள்வி. டூ கேள்விஸ், ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். நான் கிளியர் பண்றேன், கேள்விகள் நல்லா பாருங்க. உங்களுடைய சம்பாதனை உங்களுக்காக அல்ல என்று நினைச்சிட்டு இருந்தால் எப்படி நீங்க சுகமாக இருக்க முடியும்? உங்களுடைய சம்பாதனை கிருஷ்ணாவுக்காக என்று நினைச்சிட்டால் நீங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? Now you can see some statistical data you can collect. How many people are taking care of their family with their earnings and how many people are happy? 100% no one is happy. Majority is like that, isn't it? You are happy means you don't seek for any increment. Isn't it? Correct. You are not happy, that's why you want some increment, incentive. Isn't it? Correct. If you are seeking some incentive means you are not happy, that is the indication. Am I correct? Correct. Absolutely. Okay. Now anyone who is doing only for the pleasure of Krishna, then he is always happy. How you can see? If you do some help to others, others may not do some help for you, isn't it? That's not certain. We don't expect. Some people may do, some people may not. But Krishna is not like that one. In Bhagavad Gita, Krishna is telling, Neha Vikramana Sosti Pratyavayona Vichyate Svalpam Alpasya Dharmasya Trayato Mahato Bhayat. Even if you advance little,
the result of that one is going to take care of your position in a very, very dangerous situation. But you cannot face the even normal situation. Greatest dangerous situation, that's impossible for you. But he's telling, such a greatest dangerous situation, you can mitigate easily just by advancing a little in Krishna consciousness. The little is going to take care of the biggest one. Krishna, as a Vamana, he asked Bali Maharaj. Bali Maharaj, Vamana was a very little boy. Bali Maharaj is a king. He is the king for 14 planetary systems. Vamana is asking, I want only 3 foot space of my foot. It's very small, huh? So Raja is, Bali Maharaj is thinking, what a fool person he is. It's very small, huh? How much foot he wants, huh? He's criticizing Vamana. You have no intelligence. You have come to me. I am the owner of all 14 planets of the Brahmanda, the universe. You can ask me something so that in your lifetime, throughout your lifetime, you do not beg again. You should beg me. I am the last person. You cannot beg another one. I can help you that way. But you are a fool. You do not know. With your footage, you are asking 3 foot. Then Vamana's reply is, we should understand that. Even the whole universe comes to your palm, you will never be happy. What does it mean? Anything, material things that is coming to you, you are owning the whole universe, that material thing is not going to give you any satisfaction. Even Ravana wanted to put up the staircase to heavenly planets. He got that much power. He was also not happy. Isn't it? The happiness never comes unless Krishna sanctions. He told the whole universe comes to your palm, you'll never be happy. So, I'm happy with only my legs, my footage. But the Balimala, he doesn't know what is his footage. He is looking at a small boy. He's not actually a small boy. God is smaller than the smallest, bigger than the biggest. He doesn't know that one. He is ignorant. We cannot remain ignorant. We should know, before taking this human body, we should know what is this world, what is God, what is this. Still, even with the smallest fragment of my energy can take care, maintain this whole universe. That much more Krishna has. You understand? On your own, with all the facilities, you cannot satisfy your family and yourself. But with the little mercy of Krishna, you can maintain yourself, your family, your village, your town, your city, your country, the whole planet. You understand? Yes, ma'am. That's the thing. This one, actually, any work you are doing, Krishna wants that work also. He is fulfilling all the desires of all the people. You are doing some service that is really wanted by others. Isn't it? Yours is not mere waste. You are not doing something and you are not putting in a waste box, isn't it? That is required by so many people, isn't it? So Krishna wants to fulfill them also, fulfill their desires also. For that one, Krishna is using you as an instrument. You are rendering some service. The service is required by Krishna, isn't it? It is not for your material. If Krishna thinks, oh, he is working for me, so it is my obligation to take care of my servant. Then you will be happy. The family will be happy. But if you think, for my family maintenance, I want to do all these things, you cannot satisfy your family.
You got the contrast? Yes, yes. The satisfaction comes from Krishna, not our own, because our body is material. Material thing never satisfies the spiritual soul. So this one we have to understand. Clear? Clear. Thank you. Anyone else? Okay? Okay? Thank you very much, Hare Krishna. Hare Krishna.